பெருமக்களே, குண்டலினி சக்தியில் இப்பொழுது ஐந்தாவது சக்கரம், ஐந்தாவது ஜங்ஷன் என்று சொல்லப்படுகிற விசுத்தி ஜங்ஷன் அங்கே வந்திருக்கிறோம். இது பற்றி முதலில் ஒரு டிஸ்கிரிப்ஷன், அது என்ன என்பதை பற்றி பார்த்துவிட்டு கொஞ்சம் ஆழமாக அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். முதலில் இந்த விசுத்தி சக்கரம் அமைந்திருக்கிற லொகேஷன், இடம் எது என்று பார்த்தோம் என்றால், ஆங்கிலத்தில் ஆடம்ஸ் ஆப்பிள் என்று சொல்லப்படுகிற இந்த சங்கு பகுதிக்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இந்த தொண்டை பகுதியில் இந்த இடத்தில் அந்த விசுத்தி சக்கரம் என்கிற அந்த நரம்பு கூட்டம், அந்த ஜங்ஷன் அமைந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட், இதுதான் லொகேஷன். இரண்டாவது, அதில் எத்தனை நரம்புகள் உள்ளன, இதை ஒவ்வொரு ஜங்ஷன்லையுமே நம்ம வந்துட்டு என்னன்னா இத்தனை இதழ் தாமரை என்று சொல்கிறோம். இதுல இது எத்தனை இதழ் தாமரை என்று சொன்னோம் என்றால் 16 இதழ் தாமரை. திருமூலர் ஏற்கனவே ஒரு பாடல்ல ஒன்னா சொல்லியிருந்த 4 3 5 அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டே வருது பார்த்தீங்களா. மூலாதாரத்தில் 4 நரம்புகள், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானத்தில் 2 3 6 நரம்புகள், இப்படியே சொல்றதுல இந்த விசுத்தி பற்றி சொல்லும்போது 16 அப்படின்னு அந்த பாட்டில் தெளிவாக சொல்றாரு. சரி, ஸோ இது 16 இதழ் தாமரை. இது இதோடைய வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீல நிறம், ப்ளூ கலர். பாருங்க, நான் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். போன சக்கரம், இதற்கு முந்தைய சக்கரம் அநாகதம், விசுத்தி இப்போ பேசிட்டு இருக்கோம், அநாகத சக்கரத்திற்கு பச்சை நிறம் என்று சொன்ன பொழுது பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் அது ப்ளூ கலர், நீல நிறம் என்று சொன்னதையும் நான் மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தேன். இப்பொழுது நான் அதை கொஞ்சம் அடிக்கோடிட்டு இந்த இடத்தில் சொல்கிறேன், விசுத்தி சக்கரத்திற்கான நிறம் நீல நிறம். இன்னொரு விஷயத்தையும் இந்த 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 கலர் பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுடைய ஆய்வுக்காக நான் வைக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்தே வந்துட்டு பல விஷயங்களை நம்மளே ஆய்வு செய்யலாம். ஒரு விஷயம் வந்துட்டு கிடைக்கிது அப்படின்னா நம்மளே ஆய்வு செய்யலாம். உங்கள் ஆய்வுக்காக நான் வைக்கிறேன், இந்த அநாகத சக்கரம் என்பது நடுமையம் என்று நான் போன பதிவில் தெளிவாக விளக்கி இருந்தேன். அதற்கு கீழே இருக்கும் ஜங்ஷனுடைய கலர் எல்லாம் எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள். இப்போ இந்த அநாகத சக்கரத்துக்கு மேல இருக்கிற கலர்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ, கிரீன், இந்த மாதிரி கலர் வரும். கலர்ல வந்துட்டு இரு வகைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒன்று வந்துட்டு சூடான கலர், இன்னொன்று வந்து குழு குழுன்னு இருக்கிற கலர், அதை வந்துட்டு வார்ம் கலர்ஸ், கூல் கலர்ஸ் என்று சொல்வார்கள். இப்போ இந்த சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், இதெல்லாம் வார்ம் கலர்ஸ், சூடான கலர் வண்ணங்கள் என்று பொருள். இப்போ இந்த பச்சை, நீலம் அல்லது இது சம்பந்தப்பட்டது, அல்லது பச்சையில் நீங்கள் மஞ்சளை கலந்தாலும் அல்லது நீலத்தில் நீங்கள் மஞ்சளை கலந்தாலும் சூடை கலந்தால் கூட அந்த கலர் வந்துட்டு குளிர்ச்சியான கலர் தான், கூல் கலர் தான், அல்லது நியூட்ரலான கலர் என்று கலரில் நிறைய ஆய்வுகள் உண்டு. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா இந்த ஜங்ஷனுக்கு கீழே இருக்கிற வண்ணங்கள் எல்லாம் அந்த சூடான வார்ம் கலர்ஸ் வைத்தும், இந்த ஜங்ஷனுக்கு மேல் இருக்கிற வண்ணங்கள் எல்லாம் குளிர்ச்சியான கூல் கலர்ஸ் வைத்தும் இருக்கிறார்கள். இதை உங்கள் ஆய்வுக்காக நான் வைக்கிறேன், உண்மையை சொல்கிறேன். இந்த இந்த குண்டலினி அப்படிங்கிற விஷயத்துல எக்கச்சக்கமான விஷயங்களை வைக்கிறார்கள், ஆனால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படியே இருக்குது. இதை நாம் எடுத்து யாராவது பிஹெச்டி பண்ணுறதுன்னா சொல்லுங்க, இந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக நான் வேணா கைட் பண்ணுறேன். நிச்சயமாக இதில் ஆராய்ச்சி செய்வதற்கான விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு டேப்லெட் காலம் போட்டு இந்த 7 சக்கரங்களையும் ஒவ்வொன்றாக பிரித்து அடுக்கினோம் என்றால், அது வண்ணமாக இருக்கட்டும், 5 சென்சஸாக இருக்கட்டும், அல்லது இந்த பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், இதனுடைய அந்த கடவுளாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க கொடுக்குற விதத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆய்வுக்கு உட்பட்டது போல் எனக்கு தெரிகிறது. உட்கார்ந்து அமர்ந்து ஆய்வு செய்தோம் என்றால் நிறைய விஷயங்கள் சொல்லப்படாமல், நம் ரிஷிகள் சொல்லாமல் மறைத்து வைத்ததையும் நாம் தோண்டி எடுக்க வேண்டியதாக இருப்பதாக நான் உணர்கிறேன். சரி, இப்போ நான் என்ன சொன்னேன்னா லொகேஷன் சொன்னேன், அது எத்தனை இதழ் தாமரை என்று சொன்னேன், அது என்ன வண்ணம் என்று சொன்னேன். அடுத்ததாக 5 சென்சஸ்ல இது என்ன சென்ஸ் அப்படின்னா, காது, ஹியரிங், கேட்டல், அந்த சென்ஸ் விசுத்தி சக்கரத்திற்கு உட்பட்டது. 5வது,
இது இந்த பஞ்ச பூதங்களில் நான் 5 senses சொன்னேன், 5 உணர்ச்சிகள் சொன்னேன். இப்போ 5 பஞ்ச பூதங்களில் இந்த விசுத்தி வந்துட்டு எந்த பூதம் சார்ந்தது என்றால் ஆகாயம் சார்ந்தது. இப்போ பாருங்க, 5 சக்கரம் பேசிட்டோம், 5க்கும் பஞ்ச பூதங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த விசுத்தி சக்கரத்தோட அந்த பஞ்ச பூதங்களும் முடிந்து விட்டது. இதற்கு மேலே இருக்கிற 2 சக்கரங்கள், ஆக்ஞா சக்கரமாக இருக்கட்டும், சகசிராரம் சக்கரமாக இருக்கட்டும், அது வேற, சரியா? இப்போ இந்த பஞ்ச பூதங்களை கடந்து யாருடைய குண்டலினி எனர்ஜி, அந்த சக்தி வந்துட்டு இங்க ஆக்ஞாவுக்கோ சகசிராரத்துக்கோ போகுதோ அவர் தான். பாருங்க, எனக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப பிடிச்சிருக்குது. அதாவது நீங்க இதை நம்புங்க, நம்பாம போங்க. நான் நம்பல, நான் முதல்ல நம்பல, ஆனா எடுத்து சரி நம்பி என்னன்னு பார்ப்போமே அப்படின்னு நம்ம அதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏதோ ஒன்று இருக்குது. இந்த இது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் மெஷின். இந்த மெஷினுக்குள்ள ஏதோ ஒரு ஆன்மீகம் இருக்குது. மூலாதாரம்னு ஒரு பார்ட், அடுத்து சுவாதிஷ்டானம்னு ஒரு பார்ட். இந்த மாதிரி ஒரு இந்த 5-10 மட்டும் பார்க்கலாம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகதம், விசுத்தி, இந்த 5 மட்டுமே 5 senses இருக்கு, பஞ்ச பூதமும் இருக்குது, சரியா? இப்போ நம்ம இதை மட்டுமே இந்த டேப்லெட் காலம்ல போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். மூலாதாரம், அதுடைய பஞ்ச பூதம் எதுன்னு பார்த்தோம்னா நிலம். அதுடைய சென்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா நுகர்தல், மூக்கு, சரியா? இப்போ உங்களுடைய அந்த மூலாதாரம், அந்த நரம்புகள் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுலேருந்து உங்களுடைய அந்த எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் மேலே சுவாதிஷ்டானத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா மூலாதாரத்தை உங்களுடைய ஆன்மா வென்று விட்டது. இப்போ சுவாதிஷ்டானத்தில் இருக்குன்னு அர்த்தம். நுகர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு 5 புலன்களில் அந்த நுகர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு சக்தியை வென்று விட்டது. உங்ககிட்ட ஏதாவது ஒரு வாசமான ஒரு எதை கொடுத்தாலுமே நீங்க அந்த அளவுக்கு மயங்கிட மாட்டீங்க, பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு அப்ப நீங்க பூமியை வென்று விட்டீர்கள். அதுதான் நில தத்துவம், அந்த நிலத்தை வென்று விட்டீர்கள். அப்ப அந்த பஞ்ச பூதங்கள்ல ஒன்னா வந்து இந்த ஆக்ஞா சக்கரத்தை தாண்டி உங்களுடைய அந்த குண்டலினி எனர்ஜி, அது எப்படி லைட் போடுற மாதிரி, அது லைட் எனர்ஜி ஆயிடுச்சு, இது எனர்ஜி ஆயிடுச்சு. இப்ப இந்த விசுத்திக்கும் எனர்ஜி வந்து அடுத்தது மேலே போயிருச்சு அப்படின்னா இந்த பஞ்ச பூதங்களையும் சரி, உங்களுடைய 5 senses அதையும் சரி, நீங்கள் வென்று விட்டீர்கள் என்று பொருள். இது நம்பிக்கைக்கு உட்பட்டதா, நான் நாத்திகவாதியா, இல்லை கடவுளை நம்புபவனா என்பதையெல்லாம் சும்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்பிக்கைக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆழமாக இறங்கி இது உண்மை இருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு வெளியே வந்து இது இல்லை என்று நாத்திகவாதி சொன்னால் அது நல்ல விஷயம். இப்போ நான் இதை ஆழமாக நான் இறங்கி பார்க்குறேன், கொஞ்சம் ஒன்று ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி, இப்போ டிஸ்கிரிப்ஷனை நான் முடிச்சிடுறேன்.